தேர்தல் தேதி அறிவிச்சிருக்காங்க தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாதா? எனக்கு ஓட் ஐடியா இல்ல ஜீனோ. ஐயா அண்ணா வாங்க அண்ணா, எலெக்ஷன் நடக்க போகுதுல்ல? என்னைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது? என்னைக்கு என்ன தேதி அறிவிக்கலையா சார்? அறிவிக்கலையா? இன்னும் அலன்ஸ் பண்ண டேட் சொல்லலன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்லலை, இன்னும் தெரியல. நான் தேவைப்படவே கிடையாது. 18th நினைக்கிறேன். வர மார்ச் மாதம் பார்க்குறீங்க, விட்டு பார்க்குறீங்களா? சரி பார்த்தா சொல்லுங்க. 19th நடக்குது. எந்த மாதம்? மார்ச். மார்ச் 19th நடக்குது. விட்டை பார்த்து தப்பா சொல்றீங்களேண்ணா, கரெக்டா பார்த்து சொல்லுங்க. இன்னொரு டைம் 27th சார். 27th கன்ஃபார்மா? ஆர் யூ ஷோர்? லாக் பண்ணிக்கலாமா? நம்ம எந்த மாதம் நடக்குது? 27th மார்ச். 27th நடக்குது. ஏப்ரல் மார்ச்சா? மார்ச் மாதம் நினைக்கிறேன். ஏப்ரல் 28. ஏப்ரல் 18. போட மாட்டாங்க எலெக்ஷன் கமிஷன், ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். எங்கள் வீட்டில் யாரும் போடலையா? தமிழ்நாட்டில் உங்கள் என்னப்படி அதிமுக கூட்டணி ஜெயிக்குமா அல்லது திமுக கூட்டணி ஜெயிக்குமா? ஐயா அது உண்டு ஐயா, நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். அது மக்கள் தான் முடிவு எடுக்கணும். நான் ஒருத்தவன் சொல்லி என்ன? ஆஹா, இது பெரிய பிரச்சனை உண்டாகிருக்கு போல இருக்கு. என்ன இப்போ இருக்கிறது வரைக்கும் அதிமுக தான் இப்போ வாய்ப்பு இருக்கும். என்னுடைய கெஸ்ஸிங் டிடிவி தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்கேன். அதான் ரெண்டு பக்கமே ஆட்சி மன்றம் வரணும். எதுவும் சொல்ல மாட்டீங்க. அவங்க இருந்துட்டாங்க, எல்லாம் சளிச்சு போச்சு எங்களுக்கு. ஆட்சி மன்றம் வர்றதுதான் நல்லது. எல்லாருமே அப்படிதான் சார். வர்றவங்க வந்து விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இங்கே திமுக தான் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே பாஜகவோட வெறுப்பாக தான் இருக்காங்க. ஏடிஎம்கே மேலேயும் வெறுப்பாக தான் இருக்காங்க. உங்களோட கணிப்பு என்ன? எல்லோட கணிப்பு ஏடிஎம்கே தான் வரும். கண்ணாநிதி தான் வரும். கண்ணாநிதி புள்ள வரும். டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான் வருமா? தினகரன் தான் கேள்விப்பேன். தினகரன் தான் ஜிப்பரா? திமுக தான் வரணும். மீண்டும் கஷ்டமான கேள்வி கேட்குறேன். எல்லா கேள்வியும் கஷ்டமான கேள்வியா? எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். ஐயா நீங்கள் பார்த்தா எல்லாம் கரெக்டாக சொல்கிற மாதிரி தெரியுது எனக்கு. எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கா தீர்த்து வைக்கணும். நீங்கள் தான் இப்போ எலெக்ஷன் நடக்க போது நீங்கள் யார் பிரதமராக வருவா? இதை வந்து நான் ஒரு அரசியல் இதில் வந்து நான் சொல்லக்கூடாது. ஆனால் மோடி வர போகிறது இல்லை. மோடி கன்ஃபார்ம் வர மாட்டார். ஏதாச்சும் சொல்கிறீங்க? அவ்வளோ கன்ஃபார்ம் பண்ணால் யார் தான் போடுவாங்க? பிரதமரா வந்து ஸ்டாலின் வந்தால் வரணும். ஸ்டாலினா? அங்கே தாங்கிற நம்ப விட்டு ஸ்டாலின் நேரில் பார்த்து பேசியிருக்கீங்களா? நீங்கள் பேசணும். வேலையில் நின்று பால் எடுத்து கொடுப்பேன். வேறு எதுவும் பேசினது இல்லையா உங்ககிட்ட? பால் வாங்கி குடிச்சிட்டு போயிடுவார? கடைசி எப்போ பார்த்தீங்க ஸ்டாலினை? ஸ்டாலினியா? இப்போ நேற்று கூட தான் பார்த்துட்டு வாங்க. எவனா புதுசாக எவனா வர சொல். எவன் நடிக்கணும் வரக்கூடாது. எந்த போகிற அரசியல்வாதி எவனுமே வரக்கூடாது. இந்தியாவில் இருக்கிறவன் அரசியலில் இருந்து, இந்தியாவில் இருக்கிறவன் மோடியிலேருந்து, ராகுல் காந்தியிலேருந்து, என்ன தமிழ்நாட்டில் இருக்கிறவன் அனைத்து அரசியல்வாதி முதல் கொண்டு பிரதமர்லேருந்து எவனாக இருந்தாலும் சரி, போஸ்டர் ஓட்டுற ஒத்த முத கொண்டு ஒட்டு மொத்தமாக ஹிட்லர் பண்ண மாதிரி ஒரே குண்டில் வச்சு ஒத்த மொத்தமாக ஃப்ளாஷ் பண்ணிடணும். ஐ எக்ஸ்பெக்ட் மோடி. வை? ஐ எம் எ ஃபேன் ஆஃப் ஹிம். மோடி. ராகுல் காந்தி வரணும்னு நினைக்கிறேன். யார் வரணுனாக்கா ஒரு இளமையான மனுஷன், மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க வரணும். மோடி மாதிரி ஆள்லாம் வரக்கூடாது. நீங்கள் யார் நினைக்கிறீங்க? நான் வந்து ராகுல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு ராகுல் காந்தி வர்றதுக்கு வாய்ப்பு. இஸ் அ மேன் ஹூ கேன் ஹேண்டில் எவ்ரி திங். தெர் இஸ் நன் அதர் பீப்புள் கேன் ஹேண்டில் பியாண்ட் மோடி. தமிழ்நாடு தானே நீங்கள்? திடீர்னு இங்கிலீஷ் சொல்லுங்கள். எல்லாமே ஒரு குட்டை ஊர்ன மட்டைகள். நல்ல ஒரு வரணும்னு எதிர்பார்க்குறோம். நல்ல ஒரு யாரும் இல்லை. ஏன்னா யாரும் இது வரைக்கும் ப்ரூஃப் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு திரும்பியும் இவர் தான் மோடி தான் வருவார்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமான கேள்வி. நிஜமா நல்லவங்க யார் வந்தாலும் ஓகே தான். அதில் நீங்களே யாரும் சூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் சொன்ன மூணு ஆப்ஷன்ல நீங்கள் யாரும் சூஸ் பண்ணிங்க. நம்மளுக்கு ராகுல் காந்தி வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை, ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா. யோகினா, அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்குது இப்போ? அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்குன்னா, பாமக இருக்குது, தேதிமுக இருக்குது, ஜி கே வாசன் இருக்காரு, ஏடிஎம்கே பக்கத்தில் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஏன் உங்கள் பேர்? மூணு பேர் தான் சொன்னீங்கன்னா எதை போட்டு வாங்குறீங்களா? சரி, அதிமுகவில் எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்குது? தேமுதிக, பிஜேபி, பாமக, தேமுக. திமுகவா? தேமுக. திமுக தான் இருக்குது. சரி, திமுக கட்சி இருக்குது வந்துருக்குறாங்க. ஒரு பக்கம் திமுகவில் தேமுதிக, பாஜக, பாமக இங்கே இருக்காங்க. காங்கிரஸ், ரெண்டு கம்யூனிஸ்ட்டு, அவ்வளோதான். அது ஐஜேகே, அப்புறம் வேற யார் இருக்காங்க? அவ்வளோதான். தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சி. திமுகவில் காங்கிரஸ் இருக்குது, விடுதலை சிறுத்தை இருக்குது, இந்திய முஸ்லீம் லீக் கட்சி இருக்குது. திமுக கட்சியில் என்ன தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் இருக்குது, விடுதலை சிறுத்தை இருக்குது.
இதுதான் இப்போதே தெரிஞ்சு நான் பார்த்துக்குறோம். காங்கிரஸ் கூட என்ன வச்சுக்கிறாங்க, அப்புறம் நான் விஜயகாந்திட்ட பேசியிருந்தாங்களா, அப்புறம் என்ன சொன்னோம். நோட்டாவோட ஃபுல் ஃபார்ம் என்ன சார்? நோட்டாவுடைய ஃபுல் ஃபார்ம் பட் அதை படிச்சிருக்கிறேன் பட் டக்குன்னு எனக்கு வர மாட்டேங்குது. அவங்க வந்தால் ஓரளவுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நோட்டாங்கிற கட்சி வந்தால் நல்லா வாய்ப்பு ஒரு நல்ல மாற்றாமல் ஏன்னா இருக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து பழகியாச்சு. இன்னும் பார்க்காத நோட்டா மட்டும்தானே. ஸோ அவங்க எப்படி இருக்காங்கன்னு வந்தால் தான் தெரியுது. விருப்பம் இல்லை, எந்த கட்சியும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத போடுறதுக்காக ஒன்று எப்படி வச்சுக்கலாம். ஓட்டே போடாமல் இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம ஓட்டு போடலன்னா அது கலவட்டாக கூட மாற்றிடுவாங்க. அதனால் எனக்கு எதுவும் பிடிக்கலன்றதை போய் சொல்லிட்டு வர்றதுக்காக வச்சுருக்கதுன்னு நினைக்கிறேன். சரியா டீட்டெயில் தெரில எனக்கு. நோட்டான்னு ஒரு கட்சி இருக்கா இல்லை நோட்டாங்கிறது கேள்விப்பட்ட மாதிரி இது, ஆனால் என்னன்னு சரியா ஃபுல்லாக டீட்டெயில் தெரில எனக்கு. புரியுது, வேணான்றவங்க போடுற ஓட்டு, யாருக்கும் தேவையில்லைன்னு போட்டு போடுற ஓட்டு. சூப்பருங்க. இந்த வாக்குக்கெல்லாம் பணம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? வாக்கு பணம் கொடுக்க தேவையே இல்லையா? கட்சிகள் கொடுப்பாங்கல்ல, உங்ககிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அது வாங்கவே கூடாது. கீழே கிடச்சி தான் பைசமாக உள்ளே போகணும். அது போல் பைசாலாம் நான் எனக்கு எம்ஜிஆர்லேருந்து சொல்கிறீங்களே. ஆமாம், அப்போலேருந்து வாங்கினதே இல்லை வரீங்க. இது வரலாமா? நான் வந்து பக்கத்து ரோட்டில் தான் இருக்காது. நாங்கள் இதுவரில் பார்த்து ஸ்லம்மில் கொடுப்பாங்க. எங்களை போல் ரோட்டில் இருக்கணும் கொடுக்க மாட்டேன். கொடுத்தாலும் நாங்கள் வாங்க மாட்டேன். இன்கேஸ் உங்கள் வீட்டுக்கோ இல்லை உங்களுக்கோ பணம் கொடுக்கணும் தான் நீ வாங்கி வாங்க மாட்டேன். கொடுத்தா வாங்க வேண்டியதான், என்ன பண்ணுறது? இந்த சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது சார். கவர்மெண்ட் காசு நம்ம ஒரு 500-200 சாப்பிடுவோமா சார்? நம்ம வந்து அவ்வளோதான் சாப்பிட போகிறோம். நம்ம வந்து லட்சக்கணக்கில் சாப்பிட போகிறதில்ல, ஒரு 500-200 சாப்பிட போகிறோம். அது சாப்பிடுவோம் சார். அது தப்பு இல்லையா? அது யார் சார் நினைக்கிறேன்? நம்ம நானும் சொல்கிறேன், எனக்கு 200 பெருசு, அவ்வளோதான். கருணாநிதி 4 பொண்டாட்டு சம்பாதிச்ச மாதிரி நீங்கெல்லாம் சம்பாதிக்க முடியாது. நான் உடனே கேட்கவே இல்லையே. கேட்கவே இல்லையா? நன்றி பாட்டி கிளம்புற நாடு. இப்போதான் கல்யாணம் ஆகிருக்கு எனக்கு. இதே போல பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்க விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.